உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். Hi guys, welcome back to MRK143 Gamers. Okay, chalo guys, in the video enna adi paaka varinga ore epdi solradhu ore kutti pen enoda manase romba touch pannitane sollam ellarku ore idu varula epdi solradhu adha ore oli vattan solvaanga adhi meri dhaan okay va enak install message vandute endichi yaara yaara adi paathirten sila naal vandute endidhu na edhu adha kandukala ena konjam prachniyala சரி என்னடா இது இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன். சரி இப்போ பார்த்துட்டே இருந்தேன், ஏதோ ஒரு பையன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கெடுத்துட்டு அண்ணான்றதே ஒரு 10 தடவை இருந்தது. அண்ணா நான் 1 vs 1 வாங்கினா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தான். சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், காலைல சரி ஓகே எனக்கு அவன் குட்டி பையன் தெரியாது, ஓகேவா அவன் குட்டி பையன் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ணா நான் இப்போ தான் நான் 7th படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அடே அவன் அண்ணான்னு கூட்டனே நானும் கொஞ்சம் உரிமையாக அப்படி டாப் போட்டு பேசிட்டேன். அதில் எதுவும் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு எதாவது தப்பாக இருந்தால் நான் சரி இதுக்கப்புறம் அதுமாரி கூட மாட்டேன் சொல்லி குட்டி ஓகேவா. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அண்ணா உங்க கூட எப்படியும் 1 vs 1 போகணுண்ணா அப்படி சொல்லி கேட்டிருந்தான். கண்டிப்பாக போகலாம்டா, ஏன் இது இல்லைன்னா அப்படி உங்கள் கூட ப்ளே பண்ணாமலையா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் ப்ளே பண்ணாமல் எதுக்கு நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகலாம் எப்போ போகலாம் கேட்டால் நீ உனக்கு எப்போ வேணால் ஓகே நான் ரெடி தான் ஓகேவா நம்ம எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ க்ரியேட் பண்ணிட்டு ஐடி பாஸ்வேர்டுக்கு இன்ஸ்டால் அனுப்போனான் கேட்டேன். கண்டிப்பாக அனுப்பு அப்படி சொல்லியிருந்தேன். சரி அண்ணா எப்படிண்ணா அப்படி சொல்லி கேட்டான். அதான் அதே ஏதோ ஒரு ரூல்ஸ் சொல்லுவேன்னா உனக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ தானே கற்றுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தான். சரிடா அப்படி சொல்லிட்டு நீ எப்படி வேணால் ஆடிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டேன். நான் ஒன்லி 1 ஷாட் மட்டும் அடிச்சு ஆடுறேன், நீ எப்படி வேணால் ஆடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வேறு லெவல் எப்பாப்பா என்ன சொல்கிறது, இந்த லெவலுக்கு அவன் வேறு லெவல் உண்மையுமே நல்லா தான் ப்ளே பண்ணுறான். ஏன்னா சிட்டப் க்ளோலாம் அடிக்கிறான்ப்பா ஐயா, ஏ எப்படி அடித்தா அப்படி வெளியில் வந்து கேட்டவனே. நாங்கள் லைன்லேருந்து தான் ப்ளே பண்ணோம் ஓகேவா, கால்லேருந்து நான் என்னோடய நம்பரை அவனுக்கு சென்ட் பண்ணேன். நீ ஏன்னா க்ளோ இல்லை அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் டக்குன்னு அவனுக்கு நான் எப்படி சொல்ல முடியும், அதான் கால்லேயே இருக்கலாம் கால்லேருந்தே அப்படியே ப்ளே பண்ணலாம்டா அப்படி சொல்லியிருந்தேன். சரி நான் அப்படி சொல்லிட்டு அவனும் கால் பண்ணி தான் பேசி அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்து. அந்த ரெக்கார்டெலாம் கேட்டால் கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஆனால் நான் ஏன்னா இப்படி அடிக்கிறேன், நான் பாவனாண்ணா குட்டி பையன்தானா அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி லைவில் சொல்கிற மாதிரி இவனும் அதேமாதிரி சொல்லிட்டு வேறு லெவலில் எனக்கு ரொம்ப உண்மையிலே அவன் கூட விளையாடுறப்போ ஒவ்வொரு ரவுண்டும் சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ரவுண்டும் எனக்கு என்ன சொல்கிறது, அவன் நான் வின் பண்ணக்கூடாது தான் ஒவ்வொரு ரவுண்டும் நினச்சேன். நான் சும்மா நார்மலாக தான் விளையாட்டுருந்தேன், எனக்கு அந்த குட்டி பையன் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக தான் இருந்தேன் ஓகேவா. செம்மையாக வந்து அவனோட சந்தோஷம் தான் எனக்கு அதில் முக்கியமாக தெரிஞ்சு. ஏன்னா ஒரு குட்டி பையன் அவ்வளோ தில்லாக வந்து அண்ணா அவன் கூட போகணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தில்லாக அப்படியே நம்ம விளையாட தெரிதோ தெரியலையோ இது வந்து அவன் கற்றுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதை அவனை வந்து உன்னே அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டணும் சொல்லக்கூடிய உன்னே நல்ல குட்டி பையன் தான். செம்ம எத்தனை எங்கடா பண்ணா ஊரா அப்படின்னு கேட்டேன். ஏதோ திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னான், அது கூட மறந்துட்டேன் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ திருச்சின்னு எடுத்து பாருங்கள், சாரி சாரி சாரி, கடலூர் கடலூர் அவன் கீர்த்தியாக்கா திருச்சின்னே இதுவும் அதே நபமாக இருந்து அவன் கடலூரில் ஏதோ ஒரு ஊர் சொன்னான் ஓகேவா சேர்றா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். வேறு லெவலில் ஒன்றுமே அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட கேம் பிளே நல்லா கொடுத்தான், என்னோட கேம் பிளே நானும் நல்லா கொடுத்தேன் ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ப்ளே பண்ணேன் ஓகேவா. அதில் சில காமெடிலாம் நான் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. உண்மையிலே செம ஃபன்னாக இருந்தது. ஜிஜோ அவன் அவன் ஒவ்வொரு மூவும் நீங்களே பண்ணலாம், அவன் அப்படியே ஒரு குட்டி பையன் எப்படி பண்ணணும் அதேமாரி பண்ணான். உண்மையிலே செம சிரிப்பாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு செல்லடிஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. அப்போ தான் எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம டோர்னமெண்ட் நடக்கும் ஓகேவா. அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும், ஏன்னா உங்களோட ஸ்கில் அது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ஓகேவா, செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். எனக்கே கொஞ்சம் அதிசயமாக இருந்து எப்போ நம்பலாடா இது அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே என்னாலும் சொல்லி செம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் எனக்கும் ஐயோ எப்பா போடு வேறு லெவலு கைஸ் இந்த இடத்துல தான் நினச்சேன். அண்ணா அண்ணா நீ எங்கே இருக்க சொல்லணும் அப்படின்னு கேட்டான். நீ நான் என்னை பார்த்தாலே நீ அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனே. சரிண்ணாண்ணா நீ வானா வானா அப்படின்னு சொன்னான். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே அவன் எங்கேருந்து தான் அவங்க ஒழிஞ்சிட்டு தான்ல, சரி வானா வானாண்ணா அதுதான் வேறு லெவல் இல்லை. உன்ன செம்மையாக இருந்து அந்த ரவுண்டு முடிஞ்சே தெரியல, ஆனால் என்னண்ணா இப்படி அடிக்கிறேன் ஏன்னா நான் குட்டி பையனா அப்படிலாம் சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டும் ஐயோ என் கண்ணுலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு அப்படி
அது போல் டே இங்கெல்லாம் சுடக்கூடாதுரா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு போனேன். இப்போ சுடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏய் எப்பயுமே ஓப்பன் பிளேஸ் நீ ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்க ஓகேவா, வின் பண்ண நான் வந்துட்டு எல்லாமே மோட்டிவேட் பண்ணால் வின் பண்ணுறோமா இல்லையோ, ஒரு மேட்சில் போனோமா ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். எப்போ வச்சாயா தலையில் ஒரே அடி வேற லெவலு. ஆனால் உங்கள் மண்டை புட்டுக்குச்சுன்னா அப்படிலாம் சொன்னால் செம்ம சிரிப்பாக இருந்து. கைஸ் செலிபிரிட்டிஸ் நீங்களும் என் கூட இதுமாரி ஒன் வர்சஸ் ஒன் ப்ளே பண்ணுச்சுன்னா மறக்காமல் கிரியேட் பண்ணுங்கள் ஓகேவா, எனக்கு இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எப்போ ஆனால் திரும்பவும் மண்டையை புட்டுட்டேனா அப்படிலாம் சொன்னால் எனக்குலாம் நினச்சி அதனால தான் அந்த சிரிச்சுட்டு அந்த எமௌண்ட் ஆர்டி அமௌண்ட் போட்டேன் அந்த செல்லக்குட்டிக்கு ஓகேவா. அந்த குட்டி பையன் பேர் வந்து கிருஷ்ணாவான், உண்மையுமே செம செவன்த்து ஸ்டாண்டர்ட் படாபடா ப்ரோ பிளேயர். அந்த பையனை வந்து எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டி எனக்கு அப்படியே ஒரே ஆர்ட் டச் பண்ணிட்டேன். எப்படா என்னோடய சேனல் தெரியும்னு கேட்டேன். ஆனால் நான் வந்து நீங்கள் வந்து 3K அடிக்கிறப்ப நான் வந்து இது பார்த்தேன், நான் உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன், லைவ் ஓடிட்டு இருந்தேனா அப்போ தான் வந்து பார்த்தேன், நான் லைவில் மெசேஜ் பண்ணுவேண்ணா அப்படின்னு. ஓகேடா ஓகேடா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் ப்ளே பண்ணுறத நீங்கள் லைவில் போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாடா நீ நல்லா ப்ளே பண்ணு, கண்டிப்பாக உன்னோட இதுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்போனா போடுங்கிற மாதிரி அது எப்படினாலும் டக்குன்னு சொல்கிறது அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அவனுக்கு நான் போட போகிறது அவனுக்கு தெரியாது ஓகே, அவன் போட போகிறான்னு நினச்சா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான். அது போதும் எனக்கு, ஏன்னா ஒரு குட்டி பையனை சந்தோஷப்படுத்தின ஒரு ஹாப்பி இருக்குல்ல, அது ஒன்று செம அவன் கூட நீங்களே பேசி பார்த்தீங்கன்னா ஒன்று செம ஹாப்பியாக இருக்கும். இப்போ உங்களோட சித்தி பையன் அப்படி ஏதோ போடு, ஐயோ எனக்கு அவனை ஒவ்வொரு நான் சும்மா தான் ட்ராக் பண்ணி இது பண்ணேன், அது என்ன கருமாந்திரமோ அது எதோ எட்டு வந்து போகுது. அவன் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் முழுக்க முழுக்க இந்த மேட்ச்சை நான் நினச்சி தெரியுமா, நான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த மேட்சாக இருந்தாலும் நான் வின் பண்ணும், எப்படியா வின் பண்ணிடணும், எதோ டஃப் கொடுத்தாச்சும் வின் பண்ணும். ஆனால் இந்த குட்டி பையன் கூட விளையாடுறப்ப மட்டும் என்னால் முடியல, எப்படி சொல்கிறது, அவன் ஒரு மாதிரியாக அப்படியே எப்படி சொல் அடி நெஞ்ச ஒரு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை சொல்ல மாதிரி பாருங்க, சரி ஐடி பாஸ் கொடுத்தான் உள்ளே போனேன், நம்ம சேனல் நேமாக அவனோட நேமாக வச்சுருக்கான். உண்மையாலுமே அதை நான் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள். நம்ம பூபாயு ஒரே ஒரு ரெட்டு தான் வாங்கினா, ஐயோ கிட்ட இன்னொரு ஒன்று அடப்பாயு குளோபல் போகிறது இல்லையாடா, நான் ஏதோ சும்மா அடிச்சுட்டு இருந்தேன். உண்மையா இதுக்கப்புறம் தான் ஃபன்னே ஓவர்லோட் ஓகேவா சிலகுடீஸ், இதுக்கப்புறம் தான் ஃபன்னே ஓவராக இருக்கும். உண்மையில பாருங்கள் செம்மையாக இருக்கும் சிலகுடீஸ், ஃபன்னை மட்டும் பாருங்கள் ஓகே. இதுக்கப்புறம் நான் வின் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வெறும் டஸ்டிகல் சில ரவுண்ட் எடுத்துக்கணும், அடுத்து G18, அடுத்தது M500 அதெல்லாம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். உண்மையுமே அவனை வந்து இப்போ ஒரு பிளேயர் அடிக்கிறானா அதை எப்படி அவன் சமாளித்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை கற்றுக்க வைக்கணும்னு நினச்சேன். எனக்கு சில நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படாபடா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக திருப்பீங்க ஓகே. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அவனை சொல்லியிருந்தேன் ஓகே. அவனை சுற்றி சுற்றி அலைய விட்டேன் எப்படி அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு, எங்கே பார்த்தாலும் அவன் கண்ணுடைய பார்த்து பார்த்து வேகமாக ஓடிக்கின்னு இருந்தேன். உண்மையிலே அவனை அலைய வச்சு அடிக்க வைக்கணும் அப்படி, அப்போ தான் அவன் வந்து கற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஓகேவா. ஏன்னா நம்ம கூட ப்ளே பண்ணுறோம் வந்து நம்மளால் ஒன்று கற்றுக்கணான்னு சொன்னாலே உண்மையாக அது வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா அது ஒரு குட்டி பையன், இப்போ நான் ஒவ்வொரு ரவுண்டும் என்னை கால் பண்ணுறப்ப ஆனால் ஏன்னா ஓடினே ஒரு ரத்தம் இல்லை நான் அடிக்கிறேண்ணா அப்படிலாம் சொன்னால், டே டே நீ ஓடி வந்து எனக்கு முடிஞ்சால் பிடிச்சி அடிச்சிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே செம இன்னொரு டைலாக் கூட சொன்னேன் அவனுக்கு, நீங்களே கேள்வி கேட்டுருப்பீங்க ஆனால் என்னடா இது ஸோ விஜய் சேது நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை காய்ச்சி, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், நான் ஓடி நேரம் முடிஞ்சால் என்னை அடித்து என்னை சாவடிச்சுட்டு விக்ட்ரி எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். சரிண்ணாண்ணா எதுக்கு நான் 2 நிமிஷம்ண்ணா 1 நிமிஷம் போதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மேலே கலாய்க்கிறான்ப்பா. அவன் யார் ஃபேன் தெரில, அதை சொல்லினே இருக்கிறப்ப தான் டமாலச்சான். இங்கே தான் ஒரு சைக்கத்தனமாக ஒன்று பண்ணுவேன், அப்படியே பெரிய ப்ரோ பிளேயர் மாரி அஸ்ட் திரும்பி நினைப்பேன், டொப்புன்னு அப்படி கீழே ஊதிச்சிருவேன். இதே வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னேன், எங்கேனா போனீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீனாக காமிச்சுன்னு இருந்தேன் அதனால தான் அப்படியே கொஞ்சம் கீழே உண்டேன், இது அங்கேயே வரேன் முடிஞ்சிருந்தா படுத்து தூங்கடா அப்படின்னா அவன் பண்ண வேலையை மட்டும் நீங்களே பாருங்கள் பொறுத்திருந்து ஓகேவா. கமெண்ட் சர்வீஸ் உங்களால் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன பையன் எப்படி ப்ளே பண்ணுறான் ஓகேவா, ஒரு சின்ன பையன் வேறு லெவல் ப்ளே பண்ணால் அவனு உங்களுக்கு அந்த குட்டி பையனை எதாவது அப்ரிஷியேட் பண்ணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹேஷ்டாக் கிருஷ்ணான் போட்டு அவனுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேவா. அவனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஓகேவா, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். டீ நம்மளும் ஒரு நான் எப்படி சொல்கிறேன் ஒரு MRK ப்ரோவை நம்மளும் அடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சீனாக இருக்கும். ப்ரோ நான் எவ்வளோ நல்லா கேட்டிருந்தேன் ப்ரோ அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் சொன்னான், எல்லாமே அவங்க இது எல்லாமே அவன் ஏன்டா படுத்துன கிட்ட மாதிரி, ஆனால் நீங்கள் தானே படுக்க சொன்னீங்க ஃபஸ்ட் இந்த ரவுண்டு ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வச்சு கலாச்சின்னு தான் உண்மையில எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது சிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு உண்மையிலுமே இந்த மேட்ச் ஃபுல்லாக சிரிச்சிட்டு தான் ப்ளே பண்ணேன் ஓகேவா. செம்ம ஃபன்னாக இருந்தது. இந்த மேட்ச் மட்டும் எத்தனை ஸ்கோப் போடுற மட்டும் பாருங்களேன், ஏன்னா உண்மையிலே சிரிப்பை அடக்க முடியல.
வீட்டில் வேறு உட்காந்துருன்னா என்னடா பைத்தியமாக சிரிச்சிட்டுலாம் உட்காந்துக்கிறான், தானாகவே சிரிச்சிட்டுக்கிறான், எனக்கு தான் தெரியும் ஹெட்செட் போட்டு விளையாடுறப்பா அவன் என்ன ஃபன் பண்ணிகிட்டு இருந்தானே. உண்மையுமே அவனை பாருங்கள் எப்போ அவர் அடிச்சு ஒரு அண்ணா நீ மட்டும் தான் ஒரு அடி அடிச்சுக்குள்ள போடுவேன் நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட ஒன் டேப் மட்டும்தான்டா நான் அடிப்பேன் சும்மா சொல்கிறேன், நீ அப்படியே பே டேய் நீனா அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆனால் விஞ்சர்ஸ் அவன் பிஎன்எல்ல நீ ஒன் டேப் மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்கிறான், இல்லை சும்மா டேய் நான் ஒன் டேப் மட்டும் அடித்து நான் இது பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஓரளவுக்கு ப்ளே ஓரளவுக்கு தான் ஓகேவா, அவன் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிறான் அவனுக்கு தெரியல, ஆனால் ஏன்னா குளோவல் என் மேலே வந்து வந்து போகிறானா டே டே அது வந்து பக்கு என்ன நீ மட்டும் ஏதோ குளோவல் மேலெலாம் வந்து போல உனக்கு யாராவது தெரிஞ்சு கேட்டாங்கன்னா இது ஒரு பக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னேன். எப்பா சிரிச்சு சிரிச்சு என் வாயில் வச்சு வீடியோ கூட என்னால் பேச முடியல, உண்மையுமே அவனுக்காக தான் நான் சீக்கிரமாக அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறேனே ஓகேவா, இன்றைக்கி விளாண்டமைச்சேன் இன்றைக்கின்ற மாதிரி நேற்று விளாண்டமைச்சேன் இன்றைக்கி காலையிலே அப்லோட் பண்ண சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், உண்மையுமே அவன் சந்தோஷப்படுவான் அவன் கமெண்ட் பண்ணானா எனக்கு அது போதும் ஓகேவா, உங்களால் முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் அந்த சின்ன பையன் அங்கே பாருங்க இந்த ரவுண்டு பண்ணலாம், ஏன்னா ஏன்னா ஓடி நிற்கிறேன் நான் அந்த ஆறு புல்லட்டை அழித்து பிடிப்பான் கடைசியில் டெசர்ட்டுக்கில் டொம்னு அடிச்சிடுவான் ஓகேவா. உண்மையிலும் அந்த குட்டி பையன்றது எப்படி இந்த குட்டி பசங்களாம் இப்படி தான் பேசுவான், நம்மளும் இப்படி தான் பேசியிருப்போம்ல சிரிச்சிட்டு வந்தேன், நம்மளும் இதேமாரி தான் காமெடியாக பண்ணியிருப்போம்ல, நம்ம இருந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்மளை வச்சு இது பண்ணால் இந்த மேட்ச் ஜிஐடி தான் எப்பா விட்டாயா ஒன்று கழுத்துல எப்பா. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா இதில் நான் அவனை வச்சு கலாய்க்கலாம் நினச்சா என்ன இந்த மேட்ச் ஃபுல்லாக வச்சு கலாய்ச்சான் எப்போ எப்படி சொல்கிறது அந்த பையன் அவ்வளோ சிரிக்கிறான் அப்படி என்னை கலாய்ச்சல அவ்வளோ சிரிப்பு அவனுக்கு செம்மையாக செம்ம அழகாக சிரித்தான் அந்த ஆடியோலாம் போனதான் நினச்சேன், ஆனால் கடைசியில் அந்த ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த பைத்தியம் மாரி பண்ணிட்டேன், அதை ஆன் பண்ணாமல் நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், கடைசியில் கேம் சவுண்டு எதுவுமே வந்து இதாகலை செம கடுப்பாயிடுச்சு, கடைசியில் அந்த குட்டி பையன் பேசினது நீங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிரிப்பீங்க ஓகேவா, கண்டிப்பாக அவன் லைவில் வந்து நான் அவனை வந்து பேச சொல்கிறேன் ஓகேவா ஓகேவா, கண்டிப்பாக அந்த குட்டி பையனை பேசணும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் மட்டும் நினச்சி பாருங்கள் ஓகேவா. செம் நீங்கள் உங்களுக்கும் இந்தமாரி முடிஞ்சால் இப்போ ஒரு குட்டி பிளேயர்ஸ் வருவாங்க உண்மையுமே, ஆனால் இங்கே வாடா அப்படி சொன்னேன் ஏன் கூட டேய் நீ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் ப்ளே பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, நீ வின் பண்ணுறியோ லாஸ் பண்ணுறியோ அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை ஓகேவா, நீ இந்த மேட்ச்லேருந்து உனக்கு கற்றுக்கிட்டு போ ஓகேவா, அதை தான் சொன்னேன் அவன்கிட்ட, அதனால் தான் ஒரு ஆர்டிஎம் மட்டும் போட்டு டேய் போட்டு போகிற மாட்டேன் உங்கள் ஹெல்மெட்டை பார்த்து ஹெல்மெட் இருந்தான்னு பார்த்தீங்களா ஏன்டா அடிச்சேன் கேட்ட பேர், ஆனால் நீ தானே சொன்ன ஜெயிக்கிறது முக்கியம்னா இந்த ஸ்கி இது அப்படி தான் நான் ஒரு இது சொன்னேன் ட்ரிக்கு சொன்னேன் ஓகேவா, அதை தான் கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட கம்மி பிளேயரா அவனை அடிச்சு போட்டு அமௌண்ட் போடுறது வின் பண்ணுறது அதெல்லாம் வந்து உண்மையுமே நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வேலை நம்மளோட பெரிய பிளேயர் அடிச்சு போட்டு அமௌண்ட் போட கூட ஏதாவது ஒரு நாள் நம்மளோட கற்றுக்கிற பசங்க அப்போனா நம்ம கற்றுக்கிறப்ப நம்மளாம் அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ ஒரு கோவம் வருமோ அதேமாதிரி தான் ஒரு குட்டி பசங்க அவனுங்க சில பேர் கோவப்படுவாங்க சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஓகே, அந்த ஃபீலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அனுமதிக்கூடாது. சரி இந்த மேட்ச் என்ன எப்படியோ அட்றாடே நான் ஒரு அதே தான் சொன்னேன் அந்தமாரி விஜய் சிமே உனக்கு 2 நிமிஷம் டைம் தரோம் நான் ஓடுறப்பே நான் ஒன் டேப் அடிச்சு நீ சாவடிச்சிரு இல்லைனா நான் நார்மலாக எப்பயும் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே ப்ளே பண்ண நான் மனசுக்குள்ளே நினச்சேன்னா ஓகே அந்த 2 நிமிஷம் டைலாக் மட்டும் விஜய் சேதுபதி அண்ணன் சொன்ன டைலாக் மட்டும் சொல்லிட்டேன் ஓகே சரி நான் அப்படி சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆச்சு ஆனால் முடியலண்ணா நீ நில்லுனா நான் அடிச்சிடறேண்ணா அப்படி மாதிரி அடப்பா விடேய் சரி வாடா வாடா நான் அடிக்கிறேன் நீ அடி யார் அடிக்கிறது ஊழும் பார்த்தேன் கடைசியில் அவனுக்கு ஒரு ஒன்ட்டா பிடிச்சி ஓகே கண்டிப்பாக சரிபடி இந்த வீடியோ பிடிச்சினா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த குட்டி பையனுக்கு ஹேஷ்டாக் போட்டு ஹேஷ்டாக் கிருஷ்ணான் போட்டு கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு இந்த வீடியோக்கு பார்க்கலாம் சரிபடி ஓகே சரிபடி பாய் பாய் எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு.